இப்போ பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்துடும், அது வந்து வயிறு வலி இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ வந்து பக்கத்து வீட்டில் யாராவது பெரியவங்க சொல்லுவாங்க நல்லா வெளியே போச்சா என்னென்னு, அது இல்லவே இல்லை மூணு நாள் ஆச்சுன்னுவாங்க. அப்போ வந்து வலி தாங்க முடியாது. அந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கான மருத்துவம் இது. இதில் முக்கியமாக வந்து கிராம்பு, விளக்கெண்ணெய், ஆமணக்கு முத்தெண்ணெய். விளக்கெண்ணெய்னா இப்போ ஏதாவது தீபம் என்னென்ட்டு வாங்கிடக்கூடாது, தப்பாக போயிடும். ஆமணக்கு முத்தெண்ணெய், வெத்தலை, இது மூணையும் வச்சு மருந்தாக இப்போ தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் எப்படி வருதுனாக்கா தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு மூணு நாள் வெளியே போகாமல் இருக்கும், ரெண்டு நாள் வெளியே போகாமல் இருக்கும். அது ஏன் அப்படி வெளியே போகாமல் இருக்குனாக்கா, தாய் வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக சூடாக இருந்துச்சுனாக்கா வேலை செஞ்சுட்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்கனாக்கா அது வந்து மலங்கட்டிக்கிறோம் குழந்தைங்களுக்கு. இல்லை புதுசாக வந்து வேறு தாய்ப்பாலை விட்டுட்டு புட்டிப்பால் அந்த பவுடர் பால் அந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்கா அது குழந்தைக்கு வந்து சீக்கிரமாக மலம் வெளியேறாது, மலச்சிக்கல் வந்துடும். மலம் கட்டிக்கிட்டு எந்த நேரம் பசிக்காது அல்லது வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்துடும், அழுதுகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அழுகும். அப்போ ஏன் இதனால் அழுகுது அப்படின்றது வந்து தாய்க்கு தான் வந்து தெரியும். இந்த மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பழங்காலத்தில் நிறையா வந்து பாட்டிமார்கள் ஒன்றொன்றும் செஞ்சுருக்கிறாங்க. அது உடனடியாக வந்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குழந்தை வந்து மோசன் போயிடுச்சுனாக்கா அப்படியே நல்லா தூங்கிடும். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டதுக்கப்புறம் தாய்ப்பால் எப்போவும் போல் குடிக்க ஆரம்பிக்கும். எந்த பால் நீங்கள் கொடுத்தாலும் அந்த செரிப்புத்தன்மை வந்துடும். இந்த மலச்சிக்கலை 6 மாதத்துக்குள்ளே ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குதுனாக்கா அதை சீக்கிரமாக தவிர்க்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வெத்தலை காம்பு தான் இப்போ நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்த போகிறோம். வெத்தலை காம்பு வெத்தலை காம்பு வெத்தலை காம்பில் இருக்க சாறு தான் வந்து நம்மளுக்கு மருந்தாக பயன்படுத்த போகிறோம். அதனால் வெத்தலை காம்பு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறணும். நான் இப்போ ஒரு 10 வெத்தலை காம்பு எடுத்துருக்கிறேன். இது கூட கிராம்பு 1 போதுமானது. 1 கிராம்பு கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இதை நல்லா இடித்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறோம். இது வந்து தண்ணி மட்டும்தான் வடித்து எடுக்கிறேன் நான், திப்பி இல்லாமல். ஒரு 10 சொட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறது வெத்தலை காம்பும் 1 கிராம்பும். இப்போ இது கூட ஆமணக்கு முத்தெண்ணெய், கேஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் கிராமப்புறத்தில், விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். இப்போ இந்த சாறும் வெத்தலை காம்பு சாறும் விளக்கெண்ணையும் ஒன்றா கலந்துருவோம். பார்த்தீங்கனாக்கா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினாக்கா பஞ்சு, சுத்தமான பஞ்சு இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி திரியாக திரிச்சிடணும். இந்த சாறில் நனைச்சிடணும். வெத்தலை காம்பு கிராம்பு சாறு இது மூணும் கலந்ததில் இப்படி ஃபுல்லாக நனைச்சிட்டு முதல்ல என்ன செய்யணும், இந்த எண்ணெய் இந்த மாதிரி விரலை தொட்டு குழந்தைய குப்புறா மடியில் படுக்க வச்சு ஆசன வாயில் ஃபுல்லாக தடவிடணும். தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த திரியை வந்து குப்புறா படுக்க வச்சு குழந்தை ஆசன வாய்க்குள்ளே இதை ரேசாக உள்ளே நீங்கள் வச்சிங்கனாக்கா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து 3-4 நாள் கூட குழந்தை வெளியே போகாமல் இருக்கும். அது ஒரு 5 நிமிஷத்தில் வந்து சீக்கிரம் உள்ளே இருக்க மலம் கெட்டி இருக்க அந்த மலம் எல்லாமே வெளியேறிடும். வெளியேறின உடனே வெது வெதுன்னு தண்ணி வச்சு குழந்தை ஆசன வாய் எல்லாம் இடுப்புக்கு கீழே தண்ணியை வச்சு குளிக்க வச்சு விட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு குழந்தைங்களுக்கு இது ஒரு சரியான மருந்து. குழந்தைகளுக்கு மலச்சிக்கல், குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வந்துச்சுனாலே ரொம்ப சிரமம். அதில் முக்கியமாக வந்து வெத்தலை காம்பு கிராம்பு விளக்கெண்ணெய், அதில் வந்து
வெள்ளை துணியை திரியாக திரித்து அந்த சாரில் தோட்டி எடுத்திருக்காங்க. அதை வந்து மெதுவாக ஆசன வாய்க்கில் வச்சாலே அந்த மலச்சிக்கல் எல்லாமே வந்துடும். அப்போ வந்து அந்த வயிற்றுவலி சரியாயிடும். அதனால் இது குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவம். இந்த மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.